பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்போது விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். மேட்டூர் அணையில் இன்று காலை நிலவரப்படி அணைக்கு வரும் நீரின் வரத்து வினாடிக்கு 7510 கனஅடியிலிருந்து 8143 கனஅடியாக அதிகரித்துள்ளது. நீர்மட்டம் 120 அடியாகவும் நீர் இருப்பு 93.47 டிஎம்சியாகவும் உள்ளது. அணையில் இருந்து டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 7000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதேபோல் கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்கு வினாடிக்கு 900 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அரசு அலுவலக வளாகத்தினுள் பாம்பு நுழைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விருதாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் 8 அடி நீளம் கொண்ட சாரை பாம்பு ஒன்று நுழைந்தது. இதனை கண்டதும் பொதுமக்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். இதனையடுத்து அதிகாரிகள் கொடுத்த தகவலை அடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் அரை மணி நேரமாக போராடி பாம்பை லாவகமாக பிடித்தனர். பின்னர் பிடிப்பட்ட பாம்பு பாதுகாப்புடன் கொண்டு செல்லப்பட்டு வனப்பகுதியில் விடப்பட்டது. நாமக்கல் அருகே விபத்தில் பாதிக்கப்பட்டவருக்கு நஷ்டஈடு வழங்காததால் அரசு பேருந்து ஜப்த் செய்யப்பட்டுள்ளது. புதுச்சத்திரத்தை சேர்ந்த மாதையன் என்பவர் கடந்த 2011 இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பொழுது அரசு பேருந்து அவர் மீது மோதியது. இதில் படுகாயமடைந்த அவர் தொடர்ந்த வழக்கில் 1.94 லட்சம் இழப்பீடு வழங்க நாமக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆனால் இழப்பீடு வழங்காததால் மாதையன் மீண்டும் மனு தாக்கல் செய்தார். இதனையடுத்து போக்குவரத்திற்கு கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் இழப்பீடு தொகையை 2.90 லட்சமாக உயர்த்தது. இந்நிலையில் இழப்பீடு வழங்கப்படாததை அடுத்து நீதிமன்ற உத்தரவுப்படி ஜப்தி செய்யப்பட்டுள்ளது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள புத்தூரில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 7.97 கோடி மதிப்பிலான புதிய கட்டிடத்தை முதல்வர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். புத்தூர் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி வளாகத்தில் பொன்மன செம்மல் புரட்சித் தலைவர் MGR அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்க வந்தது. இந்நிலையில் கல்லூரிக்காக கட்டப்பட்ட புதிய கட்டிடத்தை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதில் மாவட்ட ஆட்சியர் பிரவீன் நாயர், சட்டமன்ற உறுப்பினர் பாரதி மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரயாண் பூங்காவில் விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. மாதந்தோறும் ஆட்சியர் அலுவலகத்தில் கூட்டம் நடைபெற்று வந்த நிலையில் விவசாயிகளின் நேர் விரயத்தை குறைக்கும் விதமாக கொடைக்கானலேயே நடைபெற்றது. இதில் அரசு துறை சார்பில் மலைவாழ் விவசாயிகளுக்கு அளிக்கப்படும் மானியம் குறித்து விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. மேலும் 2018-19 ஆண்டிற்கான சிறந்த விவசாயியாக குண்டுப்பட்டியைச் சேர்ந்த சரோஜா என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவருக்கு உதவி தொகையாக ரூபாய் 10,000 காசோலை வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே அரசு பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சூரியம்பாளையம் வழித்தடத்தில் காலை 8 மணிக்கு இயங்கப்பட்டு வந்த அரசு பேருந்து திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் பள்ளி செல்லும் மாணவ மாணவிகள், வேலைக்கு செல்வோர் என அனைத்து தரப்பினரும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து அந்த வழித்தடத்தில் மீண்டும் பேருந்து இயக்க வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து மறியல் கைவிடப்பட்டது. IIT மாணவி பாத்திமா லத்தீப் மரணத்திற்கு நீதி விசாரணையை கோரி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே விமன் இந்தியா மூமெண்ட் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் IIT பாத்திமா லத்தீப்பிற்கு மத ரீதியாக துன்புறுத்திய பேராசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தமிழகத்தில் பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் IIT விவகாரத்தில் தமிழக அரசு தலையிட்டு பாத்திமா லத்தீப்பின் உயிரிழப்பிற்கு உரிய நீதி விசாரணை நடத்த வேண்டும் என முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து 4 சவரன் நகைகளை கொள்ளையடித்து சென்ற மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். செங்குன்றம் அருகே
உப்பரப்பாளையம் பகுதியில் வசித்து வரும் எச்சகன் வேலைக்கு சென்ற நிலையில் அவரது மனைவி ரேணுகா ஆடு மேய்க்க சென்றுள்ளார். மாலையில் வீடு திரும்பிய நிலையில் கதவின் பூட்டு உடைக்கப்பட்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த ரேணுகா உள்ளே சென்று பார்த்தபொழுது பீரோவில் இருந்த 4 சவரன் நகை காணாமல் போனது கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தகவல் அறிந்து வந்த சோழவரம் போலீசார் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.